வணக்கம். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளை உருவாக்கி வருகிறது. அதில் ஒரு மற்றும் ஒரு மைல்கல்லாக உலக தமிழர்கள் அரசியலில் ஆளுமை மிக்க தமிழர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு உலக தமிழ் பாராளுமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. 13,60,00,000 உள்ள தமிழர்கள் உலக மக்கள் தொகையில் 2% தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் ஆளுமையில் அரசியல் ஆளுமையில் 8 நாடுகளில் குறிப்பாக இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், கனடா, கயானா, பப்புவா நியூகினி ஆகிய 8 நாடுகளில் கிட்டத்தட்ட 147 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களை கொண்டுள்ள இவ் அமைப்பு உலக தமிழ் பாராளுமன்றம் இன்று உதயமாகிறது. உலகத்தில் ஐநாவின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்கின்றன. அந்த 195 நாடுகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் நம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் அனைத்து நாடுகளிலும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் நோக்கமாகும். இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு பல்வேறு நாடுகளில் கிளை அமைத்து நாம் எந்த விதத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் அரசியல் மூலம்தான் தீர்வு காண முடியும். ஆதலால் அரசியலில் ஆளுமிக்க தமிழர்களை உருவாக்க வேண்டும் என்றது 195 நாடுகளிலும் நம் தமிழர்கள் ஏதாவது ஒரு பதவி, அதாவது மாகாண கவுன்சில், சட்டமன்றம், பாராளுமன்றம், செனட்டர், மேயர், துணை முதல்வர் போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு பதவிகளில் நம் தமிழர்களை உருவாக்க வேண்டும் என்பது உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் நோக்கமாகும். இந்த உலக தமிழ் பாராளுமன்றம் என்பது அனைத்து நாடுகளின் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அனைத்து நாடுகளின் இறையாண்மையோடு அரசாங்கங்களின் உதவி பெறுவதற்கும் அரசாங்கங்களின் அழுத்தத்தை கொடுத்து நாம் சாதிக்க வேண்டிய விடயத்தை சாதிக்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி ஒரு முழுமையான அரசியல் தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக தமிழ் பாராளுமன்றம் இன்று உதயமாகிறது.